ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஷெரின்ஸ் கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ட்ரெடிஷ்னலான கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் பக்கம் இந்த கூட்டாஞ்சோரை செய்யாத வீடே இருக்காது. இது அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் அவ்வளோ டேஸ்டி. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு முன்னாடி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு 1-5 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் கலந்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்து நான் 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இதில் நிறைய காய்கறியும் பருப்பும் சேர்க்க போகிறோம். அதனால் பூண்டு வந்து ரொம்ப நல்லது சேர்த்தா. அது கூட ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நல்லா நாட்டு காய்கறியாக தான் இதில் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக கேரட், அப்புறம் 1/4 கப் பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட சேனைக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி 1/2 கப் சேர்த்துருக்கேன். அது கூட கத்திரிக்காயும் 1/2 கப் சேர்த்துருக்கேன். அப்புறம் வாழைக்காயும் கட் பண்ணது 1/2 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் தனியா தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து அது கரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் முருங்கைக்கீரை வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாரம்பரியமாக கூட்டாஞ்சோறை முருங்கைக்கீரையில் தான் பண்ணுவோம். உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் எந்த கீரைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் துவரம்பருப்பை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கப் அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். நம்ம 2 கப் அரிசிக்கு 1 கப் பருப்பு சேர்த்துருக்கோம். அதோட 6-7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் மசாலா, அதையும் சேர்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. அதான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. சாரிங்க, நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் மறக்காமல் புளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 பிஞ்ச் சுகர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இந்த அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கூட்டாஞ்சோறு ரெடி. என்ன மாதிரி நீங்களும் வில்லேஜில் வளர்ந்துருந்தீங்கன்னா தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து இந்த கூட்டாஞ்சோறை செஞ்சு பார்த்துருப்போம். அந்த ஞாபகத்திலே நீங்கள் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி.